இது மகிமை நேரம். மகிமி டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமி நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து எலும்பு பிரகாசி என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஏசாயா 63 உன் வெளிச்சனிடத்திலிருக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், முதலவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்துக்கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். இந்த வார்த்தை கேட்ட உடனே, பாடலை கேட்ட உடனே நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும். எந்த ஆலயத்திலும் கூட, எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கூட இந்த பாடல் நம்மை உணர்ச்சிக்குள்ளாக்குகிறது. ஒளி வீசுகின்ற தன்மை. கிறிஸ்தவர்களாகிய நாம் பாடலை கேட்கிறோம், பாடுகிறோம், நமக்குள்ளாக அந்த ஒளி இருக்கிறதா? இன்றைக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒரு பெண், அவளுடைய சிறு வயதிலே தன்னுடைய தாய் தந்தையரை இழக்கிறார். தன்னுடைய தாத்தாவின் அரமணைப்பிலே வளர்கிறாள். அவளுடைய 1746 நடந்த ஒரு சம்பவம். அவர் தாத்தா யார் என்றால், தஞ்சாவூரிலே மராட்டிய மன்னனாக இருந்த சரபோஜி என்பவரின் அரண்மனையிலே பெரிய குருவானவராக இருந்தவர். அந்த பெண்ணுடைய பெயர் கோகிலா. அவளுக்கு 4 மொழிகள் தெரியும். தமிழ், சமஸ்கிருதம், இன்னும் மராட்டிய மொழி, இன்னும் தெலுங்கு. இப்படி இவள் அநேக காரியங்களை தன் தாத்தாவிடமிருந்து கற்றுக்கொள்கிறாள். ஒரு சமயம் அவள் சென்று கொண்டிருக்கிற வழியிலே அவளை ஒரு பாம்பு கடிக்கிறது. அப்போ அந்த வழியாக சென்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன், ஆங்கிலேய கர்னல் ஜான் லிட்டின்டன் என்ற ஒரு மனிதன் அவளை காப்பாற்றி விடுகிறார். அப்போது அவளுக்கு 12. அந்த சிறு பெண்ணை காப்பாற்றி விடுகிறார். அவள் மேல் இரக்கம் கொள்கிறார். மீண்டுமாக அவள் கடந்து செல்கிறாள். 13 கோகிலாவுக்கு திருமணம் முடிகிறது. அவள் திருமணம் முடிந்து 1 தன் கணவரை இழக்கிறார். முன்பு பழைய காலங்களிலே, அதாவது இந்திய தேசத்தில், தமிழகத்திலே, ஒரு பெண் தன் கணவனை இழந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற வழக்கம் இருந்தது. இது ஒரு பாரம்பரியமாக கடைபிடித்து கொண்டிருந்த வேளையிலே இந்த கோகிலாவை தன் கணவரோடு எரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே எல்லாரும் இணைந்து அவரை தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கிற வேளையிலே மீண்டுமாக அவரை காப்பாற்றிய அந்த ஆங்கில கர்னல் ஜான் லிட்டிட்டன் மீண்டுமாக அவளை காப்பாற்றுகிறார். இந்த கோகிலாலை யாரும் வீட்டிற்கு சேர்க்கக்கூடாது. அவர் ஊராருக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். யார் அவரை சேர்த்துக்கொள்கிறாங்க, ஊரை விட்டு தள்ளி வைக்க வேண்டும். அப்போ அவரை ஏற்றுக்கொள்கிற நிலைமையில் யாரும் இல்லை. அங்கே காப்பாற்றி விட்ட அந்த பெண்ணுக்கு அவள் வாழ்விடம் கொடுப்பதற்கு யாரும் இல்லாது அனாதை இருந்த இந்த கோகிலாலை இந்த ஜான் லிட்டில்டன் தன்னோடு அழைத்து கொண்டு செல்கிறார். அவர் செல்லும் வழியிலே அவளுக்குள்ள அவளுடைய எல்லா காரியத்தையும் கேட்டு ஆண்டவருடைய அன்பை சொல்கிறார். அவள் வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்று அந்த இயேசுவின் அன்பை போதித்தது மட்டுமல்ல, தன் தாயின் பெயரான கிளாரா மற்றும் இந்தியா என்று சொல்லி
அவளுடைய பெயர் கிளாரா இந்தியா என்று சொல்லி சேர்த்து கிளாரா இந்தியா என்று சொல்லி அழைத்தாராம். நாள் போக்கிலே அவள் பெயர் திரிந்து கிளாரிந்தாள் என்று சொல்லி பெயர் மாற்றப்பட்டது. கிளாரிந்தாள் என்றால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், திருநெல்வேலி திருமண்டலத்திலே முதல் பெண் கிறிஸ்தவ என்ற பெயர் சூழப்பட்ட ஒரு பெண். அவள் கத்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற வேளையிலே அவள் காப்பாற்றின அந்த லிட்டிட்டன் போரிலே மரித்து விடுகிறார். இப்போது அவள் ஆண்டவரை அறிந்து கொண்டு வளர்ந்து கொண்டு வருகின்ற வேளை அவளுக்குள்ளாக இயேசுங்கிற ஒளி புகுத்தப்படுகிறது. அவள் கற்றுக்கொண்ட காரியம் பாரம்பரியம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இயேசுவுக்காக வாழ ஆரம்பிக்கிறார். தன்னுடைய 32 வயதிலே ஆண்டவரை மெய்யான கிறிஸ்து என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து முதல் தமிழ் கிறிஸ்தவ மிஷினரியாக அவள் பணியாற்றுகிறாள். அவள் பணியாற்றிய 2 வருடத்திலேயே 40 பேரை கிறிஸ்துவின் பாதையிலே நடத்தி சென்று ஞானஸ்தானத்தை கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளாக கொண்டு வருகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இந்தியாவிலே அந்த மூடப்பழக்கத்தின் அடிமையிலே இன்றும் அநேகர் சிக்கி தவிக்கிறார்கள். இன்னும் அநேகர் இயேசு என்ற தெய்வத்தை அறியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த கோகிலால் என்ற ஒரு பெண்ணை ஒரு மனிதன் சந்தித்து இயேசு என்ற ஒளியை கூறும்போது அவள் மூலமாக 40 பேர் மனம் திருக்கிறார். ஒரு சிறிய ஒரு ஆலயத்தை கட்டுகிறாள். இன்றைக்கும் பாளையங்கோட்டையில் இருக்கிறது கிளாரிந்தால் ஆலயம். எத்தனை பேர் நாம் பார்த்துருக்கிறோம். அதன் பின்பதாக வளர்ச்சியடைந்த 5000 மேலாக அங்கே சபையிலே மக்கள் சேர்கிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். வேதாகமத்திலும் ஒரு பெண்ணை நாம் பார்க்கலாம், சமாரிய ஸ்திரீ. அங்கே கத்தர் அங்கே இயேசு சந்திக்கிறார். அவர் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறார், ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அந்த சமாரிய ஸ்திரீ அவர் வேற எதையும் பார்க்கல, மேசியாவை கண்டுகொண்டேன் என்று சொல்லி அந்த சமாரியா தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவரை அறிவிக்கிறார். ஒரு 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 ஒளி விளக்காக இன்றைக்கும் எழும்பி பிரகாசிக்க நினைக்கிறோம். எத்தனை பேருக்கு நம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்! ஒரு இந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்த ஒரு கோகிலால் என்ற ஒரு பெண் இன்றைக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து சபையின் ஒரு விளக்காக இருந்து நமக்காக கோதுமை மணியாக விதைக்கப்பட்டிருக்கிறாங்களே, அதே போல் நாம் எத்தனை பேர் எழும்ப முடியும்! இந்த குளோரிந்தாலை சொன்னால் திருநெல்வேலியிலே மூளைக்கல் என்று சொல்வார்கள், விடிவெள்ளி என்று அழைக்கிறார்கள். இன்றும் கூட அவருடைய அவர் செய்த ஊழியம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம் இன்றைக்கு இந்த வருடத்தில் கத்தரவங்களை எழும்பி பிரகாசிக்க, எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி சொல்ல நம்ம ஆசைப்படுறோம், கத்தருக்காக ஆண்டுடைய வார்த்தையை நம்ம சொல்ல. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தை நீ ரட்சிக்கிறதுக்கு கத்தருடைய ஒளியை நீங்கள் கொடுத்து பாருங்கள். கத்தர் நம்மை ஒளி பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க இந்த வருடம் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஜபிக்கலாமா? அன்பி பரலோக தகப்பனையுமே ஸ்தோதிக்கிறப்பா, இந்த வேலையிலையும் கூட கத்தாமே இந்த நாளிலும் கிளாரிந்தாளுடைய வாழ்க்கை ஒரு கோகிலால் அவள் எப்படி அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை கத்தருக்குண்டாக்குள்ள வழிகளை ஈர்த்து கொண்டது போல நாங்களும் உமக்காக உமக்கென்று ஊழியம் செய்ய உமக்காக எழும்பி பிரகாசிக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. எங்களை சப்பா உங்களுடைய சமூகத்தில் அப்புறம் நீங்களே எங்களை பயன்படுத்துங்க, எழும்பி பிரகாசிக்க செய்வீங்க என்று சொன்ன நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தங்கமுடைய கரத்தில் கொடுக்குறேன். தாழ்த்துக்கிற உரிமையாக்குறேன் மீப்பெரு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.